ஹலோ யூடியூபர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் சேனல்ஸ் வந்து வச்சிருக்க ஒருத்தராக இருந்தால் ஒரு ஜிமெயில் ஐடியில் எத்தனை யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணலாம், அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை எத்தனை யூடியூப் சேனலுக்கு வந்து லிங்க் பண்ணலாம், ஒரு ஃபோன் நம்பரை எத்தனை யூடியூப் சேனலை வெரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த பிழைகளை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஸ்ரீலங்காவில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாகவே நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிமெயில் ஐடியில் எத்தனை யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா மல்டிபிள் சேனல் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா தனித்தனி ஜிமெயில் ஐடி வச்சு ஒரு சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணணுமா, இல்லைனா ஒரே ஒரு ஜிமெயில் ஐடியில் எத்தனை யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜிமெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 யூடியூப் சேனல் வரையும் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சேனலை தவிர இன்னும் 2-3 சேனல்ஸ் இருக்குன்னா ஒரே ஜிமெயில் ஐடியில் உங்களுக்கு வந்து சேனல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 யூடியூப் சேனல் வரையும் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம் ஒரு ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி. நீங்கள் வந்து தனித்தனியாக ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பல சேனல்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஒரே ஒரு ஜிமெயில் ஐடியிலையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து எத்தனை சேனல் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான சான்ஸை வந்து யூடியூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சேனல்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா ஒரே ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பரை வச்சு எத்தனை யூடியூப் சேனலை வந்து வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனலை வெரிஃபை பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் தம்ப்நெயில் பண்ண முடியாது, அதுக்கு பிறகு யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சதுக்கு பிறகு மொபைலில் லைவ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸுக்கு அதிகமான லென்த்தான வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண முடியாது, உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணலைன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சேனலுக்கு தான் உங்களுடைய ஒரு நம்பரை யூஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். 2 சேனலுக்கு அதிகமாக 1 வருஷத்தில் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதாவது 1 வருஷத்தில் ஒரு ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி 2 சேனலில் மட்டும்தான் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 அதிகமான சேனல்ஸை வந்து வெரிஃபை பண்ண போனீங்கன்னா அது வந்து வெரிஃபை பண்ண முடியாது 1 வருஷத்துக்குள்ளே. பட் 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூடியூப்பில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் தான் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை எத்தனை யூடியூப் சேனல்ஸுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த கேள்வி வந்து நிறைய பேர் என்னட்ட கேட்ட ஒரு கேள்வி. ப்ரோ, என்னட்ட ஒரு அட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, நான் 2 யூடியூப் சேனல் செய்கிறேன், அதுக்கு இன்னொரு அட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு தான். ஸோ ஒரு அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை உங்களுக்கு வந்து 500 யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ 500 யூடியூப் சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறதில்ல, பட் 500 யூடியூப் சேனல்ஸுக்கு நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 500 சேனல், அது கூட பார்த்தீங்கன்னா 500 யூஆர்எலுக்கு வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணலாம். அந்த யூஆர்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகர் அந்த மாதிரி சைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 500 சைட்டுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரே ஒரு அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து 2 அட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவையில்லை. பட் ஒரே பேரில் பார்த்தீங்கன்னா 2 அட்சன்ஸ் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ண முடியாது. அப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் உங்களுடைய அட்சன்ஸ் அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து 2 சேனல் இருக்குன்னா ஒரே ஒரு அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிடிஆர் ரேட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் இந்த பிரச்சனைனால தான் தனிப்பட்ட அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பட் அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக எப்பயுமே வராது. இன்கேஸ் எப்போயாச்சும் இந்த கிளிக் த்ரூ ரேட் வந்து அதிகமாக போனுச்சுன்னா தான் டிசேபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் அது மோஸ்ட்டாக நடக்கிறதுக்கான சான்சஸ் குறைவு. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தனிப்பட்ட அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் வீட்டில் இருக்க இன்னொருத்தரோட பேரில் அந்த அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அட்சன்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பற்றி ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். ஸோ கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. இது வந்து உங்களுடைய யூடியூப் சேனல்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.